Welcome back to இனி ஒரு புது வீடியோ. ஹாய் ஃபேமிலி. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஃபேஸை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்த அளவுக்கு நாங்கள் டயர்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட நேற்று ஃபுல்லாகவே நாங்கள் ஏகப்பட்ட பிளான்ஸ் வச்சுருந்தோம். பமிக்கு வந்துட்டு பர்த்டே, இன்றைக்கி வந்துட்டு பர்த்டே, இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்றைக்கி ஈவினிங் நாங்கள் செலிப்ரேட் பண்ண போகிற வீடியோ மேபி நாளைக்கு வரும்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனால் இதை கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். நேற்றே நான் நிறையா பிளான்ஸ் வச்சுருந்தேன். அன்எக்ஸ்பெக்டடாக பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் எல்லாம் பல விஷயங்கள் நடக்கும்ல. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எங்களோட வாழ்க்கையிலையும் நேற்று வந்துட்டு எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிற மாதிரி நேற்று ஒரு சம்பவம் நடந்துருச்சு. சம்பவம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அந்தளவுக்கு ஒரு பெரிய சம்பவம் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று தான் நடந்துச்சு. நாங்கள் மறக்க மாட்டோம், லைஃப்பில் வந்துட்டு மறக்க மாட்டோம். அப்பேற்பட்ட ஒரு ட்ராஜடி, நான் இருந்திருக்க மாட்டேன் இந்நேரம். அதுதான் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா எனக்கோ இல்லை ஹரிக்கோ ஏதோ ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு நடந்திருக்கும். அந்தளவுக்கு வந்துட்டு பல விஷயங்கள் நேற்று நடந்துச்சுன்னு சொல்லி சொல்லலாம். ஒரு திருடம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே பூரில், வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே பூந்துட்டோம். ஸோ வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே வந்துட்டு, ஏன்னா வீட்டுக்குள்ளே வந்தால் மொத்தமாக அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக வீட்டுக்குள்ளே வராமல் வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே பூந்து பேக் சைடு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா மொட்டை மாடிக்கு போயிட்டோம். மொட்டை மாடிக்கு போய் அங்கே கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் தூங்கிட்டு, எதுக்காக 2-3 மணி நேரம் தூங்கினான்னு சொல்லி தெரியல. இப்போ திருட வராங்க அப்படின்னா என்ன இருக்கோ அதை தூக்கிட்டு போயிருக்கணும், இல்லை அப்படின்னா எதையாவது ஒன்று பண்ணியிருக்கணும். அந்த பையன் வந்துட்டு அது ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட்லயே பாத்தீங்க அப்படின்னா அந்த பையன் இல்ல. சோ என்ன பண்றோம்னு சொல்லி தெரியாமலே வந்துட்டு அந்த பையன் இருக்கு. அவனுக்கே என்ன மோட்டிவ் தெரியல, எங்களுக்கும் புரியல எந்த மோட்டிவா வந்திருக்காங்கிறது. இது எப்படி எனக்கு இது தெரிஞ்சுன்னு நான் சொல்றேன், அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு அது எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆக்சுவலி என்ன நடந்துச்சு அப்படின்னா எப்போவுமே வந்துட்டு நான் 6 மணிக்கு எந்திரிக்க மாட்டேன். வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் அது. ஒரு 8 மணி 7 மணி அந்த மாதிரி தான் எந்திரிப்போம். நேற்று அதிசயமாக பமியோட பர்த்டேக்கு வந்துட்டு நான் நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணலான்னு சொல்லியிருந்தனால நான் 6 மணிக்கே நேற்று எந்திரிச்சிட்டேன். 6 மணிக்கே எந்திரிச்சிட்டு ஹரியும் நான் வர சொல்லிட்டேன், சரிடா இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹரி வந்துட்டு ஒரு 6:30 மணிக்கு இங்கே கண்டிப்பாக வந்துடும் சொல்லியாச்சு. ஹரி வந்துட்டு 6:30 மணிக்கு வரோம். நான் 6 மணிக்கே பல்லெல்லாம் தேய்ச்சிட்டு மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு ரெடியாகி சோஃபாவில் உட்காந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்துட்டு ஒரு சீரீஸ் வந்து நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ சீரியஸ் பார்த்துட்டு இருக்கிறப்போ ஹரி வந்து எனக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணோம். வாட்ஸ்அப் கால் பண்ணிட்டு எனக்கு தெரில, மேபி எனக்கு ரீச் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன் ஃபோனில். வாட்ஸ்அப் கால் பண்ணோம். வாட்ஸ்அப் கால் பண்ணோடனே நேராக பார்த்தீங்க அப்படின்னா நான் அப்படியே லேப்டாப்போடவே நான் எந்திரிச்சு போகிறேன். எந்திரிச்சு போயிட்டு கதை ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணி அடுத்த செகண்ட் வந்துட்டு வெளியிருந்து ஒருத்தவங்க வந்து டப்பு டப்புன்னு சொல்லிட்டு என்னை இப்படி பிடிச்சிட்டான். பின்னாடி பிடிச்சிட்டு கையில் கத்தி இருக்கு. அவன் பக்கத்துலலாம் கொண்டு வரல, ஆனால் இப்படியே தான் பிடிச்சிட்டு இருக்கான். ஸோ நம்ம மேலே தான் பற்றக்கூடாது அப்படிங்கிறக்காக நான் அவன் கையை நான் கெட்டியாக பிடிச்சிட்டேன். ஸோ அவன் மோட்டிவ் என்னன்னு சொல்லி தெரில. மேபி என்ன ஏதாவது பண்ணணும்னு நினச்சிருந்தா அங்கேயே ஏதாவது பண்ணியிருக்கலாம், ஆனால் அதை பண்ணல. அந்த பையன் எதுவும் பண்ணல. கையை ஒன்று நல்லா கெட்டியாக பிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஹரி என்ன நினச்சிட்டு இருக்கான் அப்படின்னா எனக்கு யாரோ தெரிஞ்சவன் வந்து ஏதோ வளர்றான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு ஹரி நினச்சிட்டு இருந்தேன். நானும் கிட்டத்தட்ட ஒரு 10-20 செகண்ட் நான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஒருவேளை நமக்கு தெரிஞ்சவங்க ஏதாவது இந்த மாதிரி பண்ணுறாங்களோ, சும்மா ஏதாவது பிராங்க் ஏதாவது பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நானும் வந்துட்டு அந்த கையை பிடிச்சிக்கிட்டே அப்படியே பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக அந்த ஃபுட்டேஜ் காட்டுறேன். இப்போ தான் நான் எடுத்திருக்கேன். பமி கூட அந்த ஃபுட்டேஜ் இன்னும் பார்க்கல. அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா சுற்றிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு இது யாரோ ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கையை பிடிச்சி அவன் கையை பிடிச்சி திருப்பி தள்ளி விட்டு நானும் ஹரியும் பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு போய் அவனை சோஃபாவில் படுக்க வச்சு கத்தியை நாங்கள் பிடுங்கிட்டோம். கத்தியை பிடுங்கிட்டு சைடில் வச்சுட்டோம். வச்சதுக்கப்புறமா ஹரிகிட்ட சொன்னேன், ஹரி ஒரு கயிறு எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு கயிறை வச்சு கட்டி உட்கார வச்சு நான் என்ன நினச்சேன்னா நான் ஒரு பெங்காலின்னு சொல்லி நினச்சேன். ஏன்னா அந்த மாதிரி சம்பவம் தான் நிறைய நடந்துட்டு இருக்கு. டேய் நீ பெங்காலியா பெங்காலின்னு சொல்லி கேட்டால் இல்லை இல்லை நான் தமிழ் தான் அப்படின்னு சொல்லி சொன்னான். பையன் வந்து நிதானமாகவே இல்லை. என்னன்னு சொல்லி தெரியல, என்ன பிரச்சனை, அவன் சாப்பிட்லையா என்ன எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவன் கேட்குற கேள்விக்கு எதுவும் பெருசாக பதில் வரல, நிதானமாக இல்லாத. சோஃபாவில் படுக்க வச்சு கையெல்லாம் கட்டியாச்சு, கையெல்லாம் கட்டி காலெல்லாம் கட்டி. ஏன்னா எங்களோட பாதுகாப்பு எங்களுக்கு முக்கியம் இல்லை. வீட்டுக்குள்ளே வந்தாச்சு, கத்தியோடு வந்தாச்சு, மேபி வேறு ஏதாவது பண்ணிட்டான் அப்படின்னா. ஸோ டக்குன்னு என்னோடய சேஃப்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு வந்துட்டு அவன் கை காலெலாம் கட்டி ஒரு இடத்துல உட்கார வச்சிட்டோம். உட்கார வச்சுட்டு வீட்டில் இருந்து போலீஸ் ஸ்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பக்கம்தான். போலீஸ் ஸ்டேஷன் ரொம்ப பக்கமாக தான் இருக்குது. டக்குன்னு வந்துட்டு இல்லை, நான் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு டக்குன்னு மைண்டுக்கு வந்தது, பமி கதவை திறந்துடாத, குழந்தைய உள்ளே வை, கால் போலீஸ். இது வந்துட்டு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து எனக்கு அந்த இடத்துல பயங்கரமா ஒர்க் ஆச்சு. ஏன்னா பமி வெளியே வந்ததுக்கு அப்புறமா என்கிட்ட அந்த இப்படி காட்டின கத்தியை வந்துட்டு போய் பமியோட கழுத்துல வச்சிருந்தாங்க அப்படின்னா அது இஷ்யூவே வேற மாதிரி ஆயிருக்கும். என்னால அப்போஸ் பண்ண இருக்க முடியாது இவங்கிறதுனால. நாங்கிறதுனால அப்போஸ் பண்ணிட்டேன். நானும் ஹரி இருந்தனால, நீனா, ஏன்னா ரெண்டு பேர் இருந்தனால பாத்தீங்க அப்படின்னா ஏதோ பண்ண முடிஞ்சு எங்களால. எங்களுக்கு ஸ்டேஷன் நம்பர் தெரியாதனால பமி வந்துட்டு டக்குன்னு 100 கால் பண்ணிட்டான். 100 கால் பண்ணோடனே எந்த லொக்கேஷன் சொன்னேன், லொக்கேஷன் சொன்னோடனே
டக்குன்னு வீட்டுக்கு பக்கத்துல தான் போலீஸ் இருக்காங்க. ஒரு அடுத்த 10வது நிமிஷம் வந்துட்டு ஒரு கான்ஸ்டபுள் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க என்ன சம்பவம்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணோம். எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறமா அந்த பையனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. ஸோ நம்மளும் பின்னாடி போகணும் இல்லை, ஏன்னா இந்த சம்பவம் நம்ம வீட்டில் தான் நடந்திருக்கு. நான், பமி, ஐரா, ஹரி, அதுக்கப்புறம் இன்னும் ஃப்ரெண்ட்ஸு, அப்பா அம்மா எல்லோரும் சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் போய் நேற்று ஃபுல் டே என்ன நடந்துச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி அப்புறம் வீட்டுக்கு வந்து எல்லாம் செக் பண்ணி எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா பண்ணி முடிக்கிறதுக்கு நேற்று ஒரு நாள் ஃபுல்லாகவே ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படிங்கிறத விட பரவாயில்ல. இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படிங்கிறப்பவே அது அது வேற மாதிரி இருக்கு. என்னடா அது நம்ம வாழ்க்கையில் எந்தெல்லாம் விஷயத்தெல்லாம் இனிமே நம்ம கவனமாக இருக்கணும், நம்ம வந்து என்ன சேஃப்டிக்காக நம்மளோட சேஃப்டிக்காக நம்ம என்னெல்லாம் பண்ணணுங்கிற அந்த ஒரு இது கற்றுக்கிட்டோம் நேற்று. ஆனால் இன்னொரு லக்கு அந்த பையனுக்கு இருந்த இன்னொரு லக்கு என்ன அப்படின்னா நம்ம மாறின வந்து நேற்று அதிசயமாக நான் கட்டி போட்டேன். நேற்று அதிசயமாக கட்டி போட்டதுனால அந்த பையன் தப்பிச்சிட்டான். இல்லை அப்படின்னா மாறன் பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருப்பான். நேற்று அவனோட லக்கா இல்லை வந்துட்டு என்னன்னு சொல்லி தெரியல, ஆனால் நேற்று மாறன் கட்டி இருந்தது ரொம்ப நல்லதாக போச்சு. மாறன் கொலைக்க ஆரம்பிச்சு நேற்று மட்டும், அது அந்த கார்டனில் வந்து அந்த பெஸ்ட் கண்ட்ரோலுக்காக இதெல்லாம் போட்டிருந்தோம். ஸோ அது மோந்து பார்த்துட்டு அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நேற்று ஒரு நாள் மட்டும் நாங்கள் கூண்டுக்குள்ளேயே வச்சிட்டோம். அதனால அது ஒரு இதாக போச்சு அவனுக்கு. அப்போவும் மாறன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த டைம் அந்த பையன் வீட்டுக்குள்ள பின்னாடி வழியாக பேக் சைடு வழியாக அந்த காமன் வால் ஏறி குவிச்சு வந்திருக்கான். வரும்போது மாறன் கொலைக்கிறோம், நான் வந்துட்டு தண்ணிக்காகவோ சாப்பாட்டுக்காகவோ குலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா உள்ள எல்லாமே நாங்கள் வச்சு கொடுத்துருக்கோம். இல்லை அவனை கட்டி போட்டனால எப்பவுமே ஃப்ரீயாக சுற்றிட்டு இருப்பான்ல, இப்போ கட்டி போட்டனால அவன் குறைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மரா பெசாமரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்துட்டு படுத்து தூங்கிட்டோம். இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் என்ன சம்பவம் அப்படிங்கிறது எனக்கே தெரிய வருது. யாரா இவன் சொல்லி நான் ஹரிக்கிட்ட கேட்டப்போ ஹரி என்கிட்ட சொல்றான், நான் வந்துட்டு அங்கிருந்து வண்டியில வரும்போதே மேல வந்துட்டு ஒருத்தன் நின்றுட்டு இருந்தான், நானும் நினைச்சேன்னா நீங்க தான் நிக்கிறீங்கன்னு சொல்லி நினைச்சேன். அதுக்கப்புறம் பக்கத்துல வரும்போது வேற மாதிரி இருந்தான், உங்களை மாதிரி இல்லை. அப்போ நான் என்ன நினச்சேன்னா நீங்கள் யாரோ வேலைக்கு வந்துட்டு கூப்பிட்டுருக்கீங்க போல இருக்கு, ஏதோ ஒரு வேலைக்கு கூப்பிட்டுருக்கீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சேன் நான். அதனால தான் நான் உங்களுக்கு ஃபோனும் பண்ணல. நான் பாட்டி கேஷுவலாக வந்துட்டு கேட்டு வந்துட்டு யாராலையும் ஓப்பன் பண்ண முடியாது, என்னால் ஓப்பன் பண்ண முடியும், அதுக்கப்புறம் ஹரியால் ஓப்பன் பண்ண முடியும். அந்த ஆக்சஸ் ஹரிக்கு இருக்குது, கேட்டோட ஆக்சஸ் மட்டும். கேட்டு வந்துட்டு ஹரி ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வரோம், வந்ததுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக கேட்டு க்ளோஸும் ஆகிடும். இது அந்த பையன் வந்துட்டு கேஷுவலாக நடந்து வரோம், நடந்து வந்துட்டு ஹரியோட தோளில் கை போட்டு டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹரியோட கத்தி வந்து ஹரிக்கு கிட்டத்தட்ட அவன் கழுத்துக்கு பக்கத்தில் கொண்டு போயிட்டு தான் சுஹைல வந்துட்டு கதை ஓப்பன் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னது. சுஹைல் நான் வந்துட்டு கதை ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி டக்குன்னு வந்துட்டு இவன் உள்ள ஜம்ப் அடிச்சிட்டான். ஸோ வெளியே நடந்த சம்பவம் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். ரொம்ப பயந்துட்டோம் அந்த ஒரு, ஏன்னா அந்த சிச்சுவேஷன்ல நம்ம இருந்து பார்த்தா தான் தெரியும். இன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் மைண்டு காம் டவுன் ஆயிடுச்சு, ஆனால் நீ தெரிஞ்ச அந்த சிச்சுவேஷன் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு வால்வா சாவா சிச்சுவேஷன் தான். எனக்கெல்லாம் அப்படியே ஷிவரிங்காக இருந்துச்சு. நான் ரூம்ல இருக்கேன், எப்போவுமே நான் தான் மெயின் டோர் ஓப்பன் பண்ணுவேன், ஹரி வந்தால் எப்போவுமே நான் தான் ஓப்பன் பண்ணுவேன். ஸோ நேற்று வந்து ஐரா முழிச்சிட்டு இருந்ததுனால நான் அவ பக்கத்துலேயே படுத்துட்டே இருந்ததுனால சுஹைல் தான் ஓப்பன் பண்ணான். டக்குன்னு பார்த்தா வெளியில் ஹாலில் இருந்து சவுண்டு, கதவை ஓப்பன் பண்ணாத, பெட்ரூம் க்ளோஸ் பண்ணு க்ளோஸ் பண்ணு, யாருடா நீ யாருடா நீன்னு கத்துற சவுண்டே கேட்டுச்சு. நான் வர சரி குழந்தையும் கையில் இருக்கேன் அப்படிங்கிறதுனால நான் உள்ளேருந்து லாக் பண்ணிட்டேன் பெட்ரூம். ஏன்னா வெளியே எத்தனை பேர் இருக்காங்க என்ன நடக்குது எதுவுமே தெரியல, சவுண்டு மட்டும் கேட்டே இருக்கு. ஸோ போலீஸ்க்கு கால் பண்ணுன்னு சொன்ன உடனே நான் போலீஸ்க்கும் கால் பண்ணிட்டேன். அந்த ஒரு நிமிஷம் இருக்குல்ல, அந்த ஒரு 5 to 10 minutes வந்து, 5 to 10 minutes இல்லை ஒரு அரை மணி நேரம் இருக்கும், அரை மணி நேரம் என்ன நடந்துச்சு அந்த ஒரு பயம், உயிரோடு இருக்குமா இவனுக்கு ஏதாவது ஆயிடுமா என்னென்னமோ ஓடிட்டே இருந்துச்சு. அந்த ஒரு பயம் வந்து இன்னுமே அந்த பதட்டம் இன்னுமே எனக்கு சரியாகல. 10 minutes அப்புறம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் தெரிஞ்ச உடனே எல்லாரும் கிளம்பி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஒரு இதாயிடுச்சு, கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு நிம்மதியாச்சு. அப்புறமா ஓகே, நாங்க யாரையும் கூப்பிடவும் கிடையாது, ஒரே ஒரு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு பக்கத்துல, அவருக்கு ஃபோன் பண்ணோடனே அவர் எல்லாத்தையும் கூப்பிட்டு கிட்டத்தட்ட ஊரே வந்துருச்சு. ஒரு 100 பேர் பக்கம் இருப்பாங்க. ஆமா, ஒரு நிமிஷத்துக்குள்ள வந்துட்டாங்க எல்லாருமே. மெயினா இதுல இருந்து நாங்க என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னா, சென்சார் வந்துட்டு நம்ம வெறும் கதவுங்களுக்கு மட்டும்தான் வச்சோம். அப்போவே ஆட்டோமேஷன் பண்ணவங்க வந்துட்டு காமன் வால்ஸ்க்கும் வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அப்போ வேண்டாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி விட்டது. ஸோ இன்னி வந்துட்டு அந்த காமன் வால்க்கு கேட்டுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வைக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ உள்ள யாராவது வர நினைச்சாலே பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா எங்களோட சேஃப்டி வந்துட்டு எங்களுக்கு முக்கியம், எல்லாத்துக்கும் தானே. இப்போ உங்களோட சேஃப்டி பார்க்குற உங்களோட சேஃப்டி வந்துட்டு அது உங்களுக்கு முக்கியம்.
அதனால பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் இனிமேல் தான் இனிமேல் இனி ஒரு 1 or 2 days ல வந்துட்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்கு. இன்னைக்கு ஆளெல்லாம் கூப்பிட்டாச்சு, எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பாத்தீங்க அப்படின்னா போயிட்டு இருக்கு. இதுல என்ன அப்படின்னா பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருந்ததுனால கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துக்குள்ள வந்துட்டு போலீஸ் வந்தது ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஏன்னா அந்த காவல்துறை இவங்க நண்பன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, ஆக்சுவலாக அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டு அந்த நேரத்தில் அவங்க நடந்தாங்க. என்ன நடந்துச்சு நிதானமாக சொல்லுங்க, காம் டவுன் ஆகுங்க அப்படின்னு சொல்லி என்னென்ன அவங்களால பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று எங்களுக்காக பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லிக்கிறோம். ஸோ எங்கள் ஊர் போலீஸ்க்கு, எங்களோட ஊர் போலீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு காலர் தூக்கிக்கலாம், எங்களோட ஊர் போலீஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் சொல்லிக்கிறோம். அதுக்கப்புறமா போலீஸ்காரன்னா வந்துட்டு எதுக்கு இவங்க வீட்டுக்குள்ளே நீ போனால் எதுக்கு என்ன மோட்டிவ் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவன் சொன்ன ஒரு 2 விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஏன்னா அவன் ஸ்டேபிளாகவே இல்லை, மாற்றி மாற்றி சொல்கிறான். அதில் 2 விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, கத்தியை காட்டி திருடுறதுக்காக நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வேளை அவன் கட்டியை காட்டி ஒரு வேளை கழுத்து அறுத்து ஏதாவது எடுக்கணும்னு சொல்லி நினைச்சிருந்தா கூட வீட்டுக்குள்ள ஒண்ணுமே இல்லை. ஏன்னா பம்மியோட ஜுவல்ஸ்ல இருந்து எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பேங்க்ல இருக்கு, லாக்கருக்குள்ள இல்ல, அடகு வச்சு. ஜுவல்ஸ்னா அவ்வளோ எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. எனக்கு வந்து ஜுவல்ஸ்ல வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால ஜுவல்ஸ் எல்லாம் நிறைய எல்லாம் வாங்கி வைக்கிறது அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல. வெறும் 2 நெக்லஸ் தான் இருக்கு, அதுவும் பேங்க்ல தான் இருக்கு. ஆனா நம்ம வீட்டோட பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பென்ஸுக்காக வந்துட்டு பேங்க்ல வச்சிருக்கோம். அப்புறம் கார் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. காரு லோன்ல இருக்கு, வீடு லோன்ல தான் இருக்கு. நம்ம லோன் வேணும் அப்படின்னு சொன்னா எந்த பேங்க் வேணா கொடுக்கத்தான் போறாங்க. அந்த பையன் சொன்ன அந்த ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இதுதான், வீடு இருக்கு கார் இருக்கு. ஸோ வீடு காரு அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ நம்ம லோன் அப்படின்னு சொல்லி போயிட்டாலே கேஷுவலா கிடைக்கிற ஒரு விஷயம் அது. ஸோ லோன் வேணும்னு சொல்லி போய் பேங்க்கு போயினா லோன் கொடுக்கத்தான் போறாங்க. அப்புறம் ஈஸியா ஒண்ணும் நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது. நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்ட எஃபோர்ட் போட்டு ஒரு 7 வருஷம் பாத்தீங்க அப்படின்னா நாங்க தூங்காம சாப்பிடாம அதுக்கப்புறம் வந்துட்டு நல்ல நல்ல அந்த டைம் எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணி உருவாக்குன ஒரு லைஃப் தான் வந்துட்டு இப்போ இருக்கிற இந்த லைஃப். இந்த லைஃப் வந்துட்டு ஐராக்காக நாங்கள் செஞ்ச ஒரு லைஃப் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அது வந்துட்டு வெளியே இருந்து பார்க்குறப்போ ஓ இவங்கிட்ட ஈஸியாக கிடைச்ச மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் அதுக்கு பின்னாடி நாங்கள் போட்ட எஃபர்ட்டுங்கிறது இருக்குல்ல, அது எங்கள் கூட இருந்தவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். எல்லாரும் சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இந்த சேனல்னு பின்னாலே ஓடிட்டு உங்களோட ஹெல்த் ஆகட்டும் எல்லாமே ஸ்பாயில் பண்ணுறீங்க. நாங்கள் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குமே எங்கேயுமே போனது கிடையாது, இது டூர் கூட போனது கிடையாது. நாங்கள் நினச்சிருந்தா எங்கேயாவது ட்ராவலோ எங்கேயோ போயிருக்கலாம். ஆனால் இப்போ தான் அந்த நான் ப்ரெக்னென்ட் ஆன டைமில் ஊட்டி இல்லை வயநாடு ஒரு தடவை போனேன், அது மட்டும்தான். வேற எங்கேயுமே நாங்கள் ட்ராவலோ எங்கேயுமே போனது கிடையாது. நல்ல நல்ல மொமெண்ட்ஸ் எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் இந்த அளவுக்கு வந்திருக்கோம். எல்லாருமே நினைக்கிற ஒரு விஷயம் சுஹைல் வ்ளாகர் தான் நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து வீடியோஸ் போடுறோன்னு சொல்லிட்டு, இது கிடையாது. சைபர் தமிழா தான் என்னை வந்துட்டு வளர்த்தி விட்டது. ஸோ சைபர் தமிழால டெக்னிக்கல் வீடியோஸ் நிறையா வந்துட்டு படித்து நிறையா கற்றுக்கிட்டு வீடியோஸ் பண்ணனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நாங்கள் உட்காந்துட்டு இருக்கோம். அதுவும் அதுலேருந்து நம்ம என்ன சொல்கிறது, ஒவ்வொரு கேட்ஜெட் வாங்குறதுக்கு நம்மளுக்கு அந்த என்னோட சேலரியிலிருந்தும் இவனோட சேலரி எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு வீடியோ எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு கேட்ஜெட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணி எல்லாம் அதுலேருந்து டெவலப் ஆகி இந்த அளவுக்கு வந்திருக்கோம். இப்போவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒன்றும் ஜாலியாக எல்லாமே வெல் செட்டில்டு வெளியிலேருந்து பார்க்குறப்ப தோணும், ஆனால் அவ்வளோ லான் இருக்கு பார்க்கறதுக்கு ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி தோணும். நாங்கன்னு மட்டும் இல்ல, வீடியோ நீங்க யாரோட வீடியோ எல்லாம் பாக்கீங்களோ இதுதான், எல்லாத்துக்குமே அவங்களோட ஒரு ஓன் ப்ராப்ளம் இருக்கும். கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். சோ பமிக் ஹெல்த் இஷ்யூ இருக்கு, எனக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை. நாங்க வந்து இது எங்கேயுமே எக்ஸ்போஸ் பண்ணதோ பேசினதோ கிடையாது. நாங்க எதுக்கு ஜாலியா வீடியோ போடுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு உங்களை வந்து சிரிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் எங்களோட லைஃப் வந்துட்டு இப்போ எப்போ எங்களுக்கு என்ன ஆகும்னு சொல்லி தெரியாது. நாளைக்கு யாராவது ஒரு ஆள் போயிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம்ல, ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும். நம்ம கூட இந்த மாதிரிலாம் நடந்துச்சுல, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுல அப்படின்னு சொல்லி நம்ம அதை யோசிக்கிறப்போ இனி ஒரு 20-10 வருஷம் கழிச்சோ 5 வருஷம் கழிச்சோ நம்ம வீடியோஸ் போடுறது நிறுத்திட்டோம் அப்படின்னா இந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நாங்கள் கேப்சர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து நாங்கள் பார்ப்போம். அதுக்காக தான் பாத்தீங்க அப்படின்னா மெயினா இந்த மாதிரி வீடியோஸ் பண்றது. மெயினா சொல்ல வந்தது நான் இதுதான், என்னோட மைண்ட் வந்துட்டு இன்னும் ஸ்டேபிள் ஆகலன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்துட்டு அது ஒரு ஸ்ட்ரெஸ்டா, அது என்ன சொல்றதுன்னு சொல்லி தெரியல. ஏன்னா இதெல்லாம் புதுசா நடக்குது இல்ல, அது ஒரு மாதிரி இருக்கு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சீரியஸா வந்துட்டு இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் விஷயம். நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லணும். ஹரியும் சேம் தப்பிச்சிட்டான்னு சொல்லணும். இப்போ வந்துட்டு அந்த வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, பிளே பண்றேன்.
அவன் வந்து ஃபர்ஸ்ட் நீதான் நினைச்சானாமா. ஹரி வந்துட்டு உள்ள வந்துட்டான், உள்ள வந்துட்டு அவன் ஃபோன்ல கேட்டையும் லாக் பண்ணிட்டான். அங்க யாரும் நிக்கிறாங்கன்னு சொல்லி யாரும் நடந்து போறான். நடந்து போயிட்டு கேட்குறான் யாருண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படிதான் என்கிட்ட ஹரி சொன்னான், யாருண்ணா நீங்கன்னு சொல்லிட்டு. அந்த பையன் அப்படியே தோல்ல கை போட்டு மாஸ்க் போட்டிருக்கான், தோல்ல கை போட்டு அப்படியே பாத்தீங்கன்னா தள்ளி கூப்பிட்டு வந்துட்டான். ஹரி என்ன அண்ணான்னு கூப்பிடுறோம், ஏன்னா இதுல ஆடியோ ரெக்கார்ட் ஆகும் இந்த கேமராவில், வெளியே இருக்கிற கேமராவில் மட்டும். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்த அந்த கிளிப்பு நீ ஓபன் பண்ற, வீடு வந்து நான் ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணோடனே பாருங்க மேக்புக் கீழே விழுந்துருச்சு. ஒரு மாதிரி ஆகுது கை காலெல்லாம். அவ்வளோதான், நாங்கள் கத்தியை பிடிங்கிட்டோம், ஹரி கையில் கத்தி இருக்கு, ஹரி கத்தியை பிடிங்கிட்டோம். வீடியோ பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்களா, இந்த பிரச்சனைக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா அவன் ஃபோன் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ட்ரை பண்ணான். நாங்கள் டக்குன்னு வந்துட்டு அதை பிடிச்சிட்டோம். ஸோ பிடிச்சி அவனை வந்துட்டு உட்கார வச்சு கட்டி போட்டு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட எல்லாமே இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நடந்த மாதிரி இருக்குது. சில விஷயங்கள் ஞாபகமும் இல்லை. டக்குன்னு பம்மி போலீஸை உள்ளேருந்து கால் பண்ணி, நல்ல வேலை எப்பவுமே ஹாலில் தான் பம்மியோட ஃபோன் இருக்கும், உள்ள ஒரு ஃபோன் இருந்ததுனால டக்குன்னு வந்துட்டு பம்மி போலீஸை கால் பண்ணி நீ அலெக்ஸாவில் வந்து செட் பண்ணி வைக்கணும் போலீஸை கால் பண்ணுற மாதிரி, ஏன்னா எல்லா ரூம்ஸ்லையும் இருக்குல்ல, அது வந்து செட் பண்ணி வைக்கணும். கிட்டத்தட்ட பல சம்பவங்கள் நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்துட்டு என்னோடய சேனலில் நான் போடுவேன் அப்படின்னு சொல்லி சத்தியமாக எதிர்பார்க்கல. ஆனால் இது நம்ம சொல்லியே ஆகணும். எதுக்காக அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்துட்டு வரவே வராது, என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு போலீஸ் எங்ககிட்ட சொன்ன ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இது நீங்கள் கரெக்டான டைமுக்கு வந்துட்டு போலீஸை கால் பண்ணீங்க, கரெக்டான டைமுக்கு நீங்கள் ஒய்ஃபை வெளியே வரவேணான்னு சொன்னீங்க. ஏன்னா வெளியே வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை நடக்கிறப்போ டக்குன்னு வீட்டில் இருக்கிற லேடிஸ் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வரதான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ பமியை வந்து நான் வரவேணான்னு சொன்னனால பமி உள்ளே இருந்துட்டா, அதனால் சில பல சம்பவங்கள் வந்துட்டு இங்கே நடக்காமல் போச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். பல அசம்பாவிதங்கள் வந்து நடக்காமல் போச்சுன்னு சொல்லி சொல்லுவேன். ஸோ இப்பேற்பட்ட ஒரு வீடியோ ஒரு சைடு வந்துட்டு எனக்கு சங்கடமாக தான் இருக்குது, இன்னொரு சைடு வந்துட்டு எனக்கு பயமாக இருக்குது இல்லை. ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து நாங்கள் இதோட முடிச்சுக்குவோம். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறோம். டாடா பாய், சி யூ, பாய் பாய்.